वेलकम टू ऑल इनकी नाम पाकपोना ट्वेल्थ इयरबियल फर्स्ट वाले पाकपो फर्स्ट लेसन नील मिन्नियल नील मिन्नियल और फर्स्ट पाइंट और तलपोद नम कई अणुक अपुरुल अणुक इनेसान मिनका और नंब तल्ड तल कई नम कल आनद अब पाती अणुक आनुद अणुक नम्बर कई अणुक इने रेडोने अब पातीसपोर्स वो नंब और अलतम कुत्ता तल्ड मादी अगर अब विसे विसे की पेर अब मिनकांद विसे अब அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா புவிப்பரப்பின் மீது நாம் நிற்கும் போது நம் மீது புவியீர்ப்பு விசை கீழ்நோக்கிய திசையில் செயல்படுகிறது தரையின் செங்குத்து விசை மேல்நோக்கிய திசையில் செயல்பட்டு அதை சமன் செய்கிறது என்ன சொல்றாங்க நம்ம ஒரு பூமி மேல நம்ம இருக்கோம் இருக்கக்குள்ள நம்மளோட புவியீர்ப்பு விசை எந்த பக்கம் போகுது அப்படினா நம்மளுக்கு கீழ்நோக்கிய திசையில செயல்படுது நம்ம தரையில நிற்கக்குள்ள தரையோட செங்குத்து விசை மேல்நோக்கிய திசையில இருக்கு இத வந்து இதன் மூலமா அது வந்து சமன் செய்யுது இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன செயல்படுது அப்படினாக்கா ஒரு செங்குத்து விசை செயல்படுது புவி பரப்பின் மேல் உள்ள அணுக்களுக்கும் நம் பாதங்களில் உள்ள அணுக்களுக்கும் இடையே நிகழும் இடைவினையின் காரணமாகவே இந்த விசை வந்து உருவாகுது மேல அந்த कई विसमे नम्बर मेल नंब निको नम्बर पाद भूमि की कीड़े सिंग विसको रेडत कारण अब मिनका विसईदा कारण नंब ना निकलना नंब वो निकवे मुड़ा वानवेल वह मिंदर विनवे अंतमी नंबर मुसा वो मिनका विसा वो नम्ला स्टडिया निक मूवाइंट परपी तलो अगर मुझे ओयव नई उराव तक ओयव नई उराईवान परपी अणुकुमे मिनका इन उद इतना सुल्ला नंबर और पेना वाला इत व नंब तलो तल इत व नगर मुड़ी नगर मुड़े कुछ अलतपर अना और उराव इप्ली उराल उराल अगर ओयव नई उराव अब अभी वो तक ओयव नई उराईवान परपी अणुक मिनका इन उदा मेल सुनमें इत उ ओयव नई उराव नम पेकू अणुक नगत्र अणुक मिनका इन उदी मूणु पाइंट वो ये पता மின்காந்த விசை பத்தி சொல்லிருக்காங்க அடுத்து முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் என்ன அப்படினாக்க நிலையாக உள்ள மின் துகள்களை பற்றி அறியது மின்னியலின் இந்த பிரிவு பேர் தான் நிலை மின்னியல் மின்னியல் மின்னியல்னா மின்புலம் மின்னோட்டம் மின்னழுத்தம் அந்த மாதிரி பார்க்கிறது எல்லாமே மின்னியல் அப்படினு சொல்வாங்க இதுல வந்து நிலையாக இருக்கிற மின்துகள் மின்துகள்கள்ல நிலையா இருக்கிற மின்துகள்ல பத்தி சொல்றது தான் வந்து நிலை மின்னியல் அப்படினு சொல்றாங்க அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா மின்புலம்
மின்னோட்டம் இதில் வந்து அரக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை வந்து முன்னாடியே அந்த காலத்திலே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிரேக்கர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த அரக்குன்ற பொருள் வந்து ஒளிக்கசியும் தன்மையுடையதாகவும் இருக்குது, புதை மடிமமாக மாறி ஒரு வகை மரப்பிசினா இருக்குதாம். விலங்கு உரமோ அல்லது கம்பளி குண்டோ சிறு இலைகளை தேய்ச்சி இல்லை தூசி இலை தேய்ச்சி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மின்னோட்டம் பெற்றுள்ளது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போல்லாம் வந்து ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துக்கிட்டு பட்டு துணியில் தேய்க்கிறாங்க. அப்படி தேய்க்கக்குள்ள காகித துண்டுகள் வந்து கண்ணாடி துண்டை கவருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அவங்களுக்கு அப்படின்னாக்கா, நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, அது வந்து மின்னூட்டம் பெறும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் மூலமாக இப்போ இதில் இந்த படத்துக்கு இப்போ அந்த பிக்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நூலில் தொங்கவிடப்பட்டிருக்கு, தொங்கவிடப்பட்டுள்ள எதிர் மின்னோட்டம் பெற்ற ரப்பர் தண்டு நேர் மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் ஈர்க்கப்படுகிறது. என்ன பண்ணுறாங்க, நூலில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. என்ன தொங்க விட்டுருக்காங்க, ரப்பர் துண்டு. இந்த ரப்பர் தண்டு வந்து அப்படியே தான் இருக்கும், அதில் ஒரு ப்ராசஸுமே நடக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒரு கண்ணாடி தண்டு எடுத்துகிட்டு போய் தேய்க்கிறோம். தேய்க்க உள்ள என்ன நடக்கும், ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், கண்ணாடி தண்டை வந்து பட்டு துணியில் தேய்க்கக்குள்ளே மின்னோட்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ரப்பர் தண்டில் கண்ணாடி தண்டை தேய்க்கிறாங்க. அப்படி தேய்க்கக்குள்ளே இதில் வந்து கண்ணாடி தண்டு வந்து பாசிட்டிவ், அதாவது நேர் முனையோடு இருக்குது, ரப்பர் தண்டு வந்து எதிர்முனையோடு இருக்குது. ஓகேவா, அடுத்தது அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, எதிர் மின்னோட்டம் பெற்ற ரப்பர் தண்டு மற்றும் நேர் மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டு ரெண்டும் ஒன்று ஒன்று ஈர்த்துக்கும். ஆப்போசிட் சார்ஜஸ் தான் என்ன பண்ணும், ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணும். இதுவே வேறு வேறு சார்ஜஸாக இருந்தால் ஒன்று ஒன்று ரிப்பல் பண்ணும். அது மாதிரி அடுத்ததில் என்ன சொல்லியிருக்காங்க, எதிர் மின்னோட்டம் பெற்ற ரப்பர் தண்டு இன்னொரு எதிர் மின்னோட்டம் பெற்ற ரப்பர் தண்டினால் விளக்கப்படுகிறது. புரியுதா, ஒன்னோட இது ரெண்டையும் தேய்ச்சிடுறோம். நம்ம தேய்ச்சிட்டு இந்த ரெண்டு ரப்பர் துண்டையும் எடுக்கிறோம். அப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது, ஒரே சார்ஜஸாக இருக்குது, ரெண்டுமே நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணோம், ஒன்றை ஒன்று விளக்கி விட்றோம். அதை தான் சொல்கிறாங்க, கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, வேறின மின் துகள்கள் ஒன்றையொன்று கவருகின்றன, ஓரின மின் துகள்கள் ஒன்றையொன்று விளக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த இதுக்கு ஒரு இல்லை, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இதில் என்னென்ன முடிவுகள், இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நம்மளுக்கு என்னென்ன முடிவுகள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள, ரப்பர் தண்டு பெற்ற மின்னோட்டம் கண்ணாடி தண்டு பெற்ற மின்னோட்டத்திலிருந்து வேறுபட்டது, ரெண்டும் ஒரே மாதிரி கிடையாது. அது வந்து ரப்பர் தண்டு வந்து நெகட்டிவ், கண்ணாடி தண்டு வந்து பாசிட்டிவ், அதனால் மின்னூட்டத்திலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, மின்னூட்டம் பெற்ற ரப்பர் தண்டு மின்னூட்டம் பெற்ற இன்னொரு ரப்பர் தண்டினை விளக்குகிறது. இதுலேருந்து ரெண்டாவது பாடத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று விளக்குகின்றன. அடுத்தது இதுவே மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டை மின்னூட்டம் பெற்ற இன்னொரு கண்ணாடி தண்டோடு கொண்டு போய் வச்சோம்னா அப்பயும் என்ன பண்ணுமா, இதே மாதிரியே தான் நடக்கும், இதே ப்ராசஸ் தான் நடக்கும், அதாவது விலகல் நடக்கும், ரிப்பல்ஷன் நடக்கும். அடுத்தது மின்னூட்டம் பெற்ற ரப்பர் தண்டை மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டு கவருகிறது. என்ன சொல்கிறாங்க, ரப்பர் தண்டை கண்ணாடி தண்டு கவருது. இதிலேருந்து கண்ணாடி தண்டில் இருக்கக்கூடிய மின்னூட்டமும் ரப்பரில் உள்ள மின்னூட்டமும் ஒரே வகை அல்ல, வேறு வேறு வகை. ஓகேவா, அதனால தான் அது வந்து அட்ராக்ஷன் நடக்குது அந்த இடத்துல. இப்போ நம்ம உலகத்தில்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரெண்டு வகை மின்னூட்டங்கள் தான் இருக்குது,
ரெண்டு வகை மின்னோட்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னாக்கா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க.